இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கேரட் எடுத்துக்கலாம். 2 கேரட்டையும் நல்லா தோலெல்லாம் சுற்றிட்டு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கேரட்டை 4-5 பீசஸாக கட் பண்ணி ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கேரட் வெந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மத்து வச்சு இதை அப்படியே நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி குறை குறை பண பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கொஞ்சமாக திராட்சையும் கொஞ்சம் முந்திரியும் இருக்குது. இந்த திராட்சையும் முந்திரியையும் சேர்த்துட்டு நெய்யில் திராட்சை முந்திரி நல்லா பொரிய ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ரெசிபியை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் ஜவ்வரிசியை இந்த கேரட் கூட சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக வெள்ளை சர்க்கரை இருந்தால் வெள்ளை சர்க்கரையே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் ஒரு நெய் தடவை கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சமாக முந்திரி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ.